தமிழகத்தில் 1/6/2022 முதல் 8/9/2022 வரை பெய்த மழையளவு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா மாவட்டத்திலுமே இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது 1ஆம் தேதி முதல், அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி செப்டம்பர் வரை பெய்த மழையளவு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அரியலூர் மாவட்டங்கள் பதிவான மழையளவு 36.66 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 22.50 சென்டிமீட்டர், வேறுபாடு 63%. மாவட்டம் செங்கல்பட்டு பதிவான மழை 29.54 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 30.33 சென்டிமீட்டர், வேறுபாடு -3%, சற்று குறைவாக நமக்கு மழை பதிவாயிருக்கிறது. சென்னை மாவட்டம் பொறுத்தவரை பதிவான மழையளவு 37.91 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 33.51 சென்டிமீட்டர், வேறுபாடு 13%, சற்று கூடுதலாக பதிவாயிருக்கு. மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவான மழையளவு பொறுத்தவரை 127.99 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 59.78 சென்டிமீட்டர், வேறுபாடு 114%, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் வேறுபாடு இருக்கிறது. நல்ல ஒரு மழை தீவிரம் கோயம்புத்தூர் பகுதிகளில். இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பலத்த மழை கோயம்புத்தூரில் மிக அதிகமாகவே பதிவாகியிருக்கிறது. அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் பதிவான மழையளவு 44.04 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 25.77 சென்டிமீட்டர், வேறுபாடு 71%, நமக்கு இருக்கிறது. ஏன்னா இப்போ கடலூர் மாவட்டங்களுமே கூட நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகமாகவே இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பதிவாயிருக்கு. தருமபுரி மாவட்டம் பொறுத்தவரை பதிவான மழையளவு 55.13 சென்டிமீட்டர் ஆகும், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 25.77 சென்டிமீட்டர் ஆக இருக்கிறது, வேறுபாடு 71%. அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் பதிவான மழையளவு 46.87 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 19.66 சென்டிமீட்டர், வேறுபாடு 138%, வேறுபாடாக நமக்கு திண்டுக்கல் மாவட்டங்கள் இருக்கிறது. ஏன்னா இப்போ இயல்பாக ஒரு பெய்ய வேண்டிய மழை என்பது நமக்கு ஒரு 19.66 தான் நமக்கு பதிவாகணும், ஆனால் கூடுதலாகவே நமக்கு திண்டுக்கல் மாவட்டங்களில் 46.87 சென்டிமீட்டராக நமக்கு பதிவாயிருக்கிறது. நல்ல ஒரு மழை தீவிரம் திண்டுக்கல் பகுதிகளுமே. அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் பதிவான மழையளவு 42.82 சென்டிமீட்டர் ஆகவும், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 17.59 சென்டிமீட்டராக இருக்கிறது, வேறுபாடு 143%. இந்த மழையளவுகள் பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி ஜூன் மாதங்களிலிருந்து 8ஆம் தேதி செப்டம்பர் வரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பொறுத்தவரை பதிவான மழையளவு 28.11 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 28.64 சென்டிமீட்டர், வேறுபாடு -2%. கள்ளக்குறிச்சி பகுதிகள் இருக்கு, சற்று ஒரு கணிசமாக ஒரு குறைந்த நிலைமை. கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவுகள் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவுகள் இருக்கும் சொல்லி. இந்த மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரமாக தமிழகத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் பதிவான மழை 39.53 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 35.54 சென்டிமீட்டர், வேறுபாடு 12% இருக்கிறது. ஓரளவுக்கு நமக்கு காஞ்சிபுரம் பகுதிகளில் கூட இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஒரு மழை தீவிரம் என்பது பதிவாகியிருக்கு. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் பதிவான மழையளவு 29.07 சென்டிமீட்டர் ஆகும், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 39.86 சென்டிமீட்டர், வேறுபாடு -27%. மிக குறைவாக கன்னியாகுமரியில் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மழை பெற்றுள்ளது. தொடர்ந்து சில இடங்களிலே மட்டுமே நமக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை தீவிரம் என்பது காணப்பட்டது. பெரும்பாலான பகுதிகளில் மழை குறைவாகவே இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் கன்னியாகுமரி பகுதிகளில் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக காரைக்கால் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் பதிவான மழையளவு 17.99 சென்டிமீட்டர் ஆகும், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 21.22 சென்டிமீட்டராக பதிவாக வேண்டும், வேறுபாடு -15%. நமக்கு காரைக்கால் பகுதிகளில் மிக குறைவான மழையே இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பதிவாயிருக்கிறது. கரூர் மாவட்டம் பொறுத்தவரை பதிவான மழை 24.90 சென்டிமீட்டர்,
இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 12.19 சென்டிமீட்டர், வேறுபாடு 104%. அதாவது இந்த ஜூன் மாதங்கள் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் பெய்த மழை அளவுகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கரூர் பகுதிகளில் பதிவான மழை அளவுகள் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 24.90 சென்டிமீட்டர் ஆகும், 12.19 சென்டிமீட்டர் இயல்பு மழையாக இருக்க வேண்டும், வேறுபாடு 104%. ஓரளவுக்கு நமக்கு மழை தீவிரம் கரூர் பகுதிகளுமே பதிவாயிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் எந்தெந்த பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும் சொல்லி. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக தான் தொடர்ந்து நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பொறுத்தவரை பதிவான மழை அளவு 60.53 சென்டிமீட்டராக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கிறது. இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 23.83 சென்டிமீட்டராக இருக்கிறது, வேறுபாடு 154%. இந்த ஆண்டு நமக்கு கிருஷ்ணகிரியில் நல்ல ஒரு கனமழை தீவிரம் என்பது இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அதிகமாகவே நமக்கு பதிவாயிருக்கு. இது வரைக்குமே 154% என்பது மிக அதிகமாகவே நமக்கு கிருஷ்ணகிரி பகுதிகளில் பதிவாயிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மதுரை மாவட்டங்கள் பதிவான மழை அளவு 45.97 சென்டிமீட்டர் ஆகும், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 20.28 சென்டிமீட்டர் ஆகவும் இருக்கிறது, வேறுபாடு 127%. மதுரை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் இந்த தென்மேற்கு பருவமழையில் பதிவாயிருக்கு. அதாவது 1ஆம் தேதி ஜூன்லேருந்து 8ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ மழை பெய்திருக்கிறது, எவ்வளவு கூடுதலான மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டங்கள் பதிவான மழை 30.93 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 21.93 சென்டிமீட்டராக இருக்கிறது, வேறுபாடு 41%. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டங்கள் பொறுத்தவரை பதிவான மழை 58.22 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 30.79 சென்டிமீட்டர், வேறுபாடு 89%. இருக்கிறது திருப்பத்தூர் பகுதிகளில் கூட ஓரளவுக்கு ஒரு மழை பொழிவுகள் இந்த தென்மேற்கு பருவமழையில் பதிவாய் கொண்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் பதிவான மழையளவு 13.83 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 6.21 சென்டிமீட்டர், வேறுபாடு 123%. இருக்கிறது திருநெல்வேலியில் கணிசமாக மழையினுடைய தீவிரமும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அதிகரித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் பதிவான மழை 51.47 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 32.44 சென்டிமீட்டர், வேறுபாடு 59%. திருவண்ணாமலை பகுதிகளில் இருக்கிறது. தொடர்ந்து மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக தான் 24 ஹவர்ஸும் நாங்கள் வானிலை ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கூட எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1ஆம் தேதி ஜூன்லேருந்து 8ஆம் தேதி செப்டம்பர் வரைக்குமே நம்ம தொடர்ந்து எவ்வளோ மழை பதிவாயிருக்கு தமிழகத்தில் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நீங்கள் வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணலாம். மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பதிவான மழை அளவு 26.13 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 9.21 சென்டிமீட்டர், வேறுபாடு 184% இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பதிவான மழை அளவு 45.72 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 35 சென்டிமீட்டர், வேறுபாடு 31%. மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அடுத்தபடியாக பதிவான மழை அளவு 10.98 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 3.85 சென்டிமீட்டர், வேறுபாடு 185% இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் பதிவான மழை அளவு 42.92 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 20.93 சென்டிமீட்டராக இருக்கணும், வேறுபாடு பொறுத்த வரைக்கும் 105% இருக்கு. ஓரளவுக்கு கணிசமாகவே இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை தீவிரம் என்பது சற்று கூடுதலாகவே பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவான மழை அளவு 37.91 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 29.90 சென்டிமீட்டர், வேறுபாடு 259% இருக்கிறது. கடுமையான மழை பொழிவுகள் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் விழுப்புரம் மாவட்டங்கள் நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம விழுப்புரம் பகுதிகளில் பதிவாயிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதிவான மழை அளவு 33.39 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 17.98 சென்டிமீட்டராக இருக்கிறது, வேறுபாடு 86%. வேலூர் மாவட்டம் பதிவான மழை 43.43 சென்டிமீட்டர்,
இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 31.63 சென்டிமீட்டர், வேறுபாடு 63% இருக்கிறது. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் பதிவான மழை 58.22 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 30.79 சென்டிமீட்டராக இருக்கிறது, வேறுபாடு 89%. அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் பதிவான மழை அளவு 28.26 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 12.30 சென்டிமீட்டர், வேறுபாடு 130% இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பதிவாயிருக்குன்னு. மறக்காமல் தமிழ் வதனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 1ஆம் தேதி ஜூன்லேருந்து 8ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் எவ்வளவு மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மாவட்டம் அடுத்ததாக ராணிப்பேட்டை, பதிவான மழையளவு 64.41 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழையளவு 33.68 சென்டிமீட்டர், வேறுபாடு 91%. மாவட்டம் சேலம், பதிவான மழையளவு 47.88 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 28.91 சென்டிமீட்டர், வேறுபாடு 66% இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பதிவான மழையளவு 57.16 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 23.21 சென்டிமீட்டர், வேறுபாடு 146% இருக்கிறது. மாவட்டம் தென்காசி, பதிவான மழை 16.30 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 13.29 சென்டிமீட்டர், வேறுபாடு 23%. தஞ்சாவூர் மாவட்டம் பதிவான மழை 36.72 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 21.48 சென்டிமீட்டர், வேறுபாடு 71%. தேனி மாவட்டம் பதிவான மழையளவு 59.88 சென்டிமீட்டராக இருக்கிறது, இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 16.37 சென்டிமீட்டர், வேறுபாடு 266% இருக்குது. தேனி மாவட்டங்களில் கூட இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில், அதாவது செப்டம்பர் 8 வரைக்குமே நல்ல ஒரு கனமழை தீவிரம் என்பது பதிவாய் கொண்டுதான் இருக்கிறது. 266% வேறுபாடாக தேனி மாவட்டங்களில் இருக்கிறது. தொடர்ந்து மறக்காமல் தமிழ் வதனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மாவட்டம் அடுத்ததாக நாகப்பட்டினம், பதிவான மழை 24.33 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 17.49 சென்டிமீட்டர், வேறுபாடு 39%. நீலகிரி, பதிவான மழை 179.69 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 71.89 சென்டிமீட்டராக இருக்கிறது, வேறுபாடு 150%. அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம், பதிவான மழை 47.11 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 22.52 சென்டிமீட்டர், வேறுபாடு 109% இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் பதிவான மழை 42.56 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 18.57 சென்டிமீட்டர், வேறுபாடு 129% இருக்கிறது. அடுத்ததாக மாவட்டம் புதுச்சேரி நம்ம பார்க்க போகிறோம். பதிவான மழை பொறுத்த வரைக்கும் 32.66 சென்டிமீட்டராகவும், இயல்பாக பெய்த மழையளவு பெய்ய வேண்டிய மழையளவு பொறுத்தவரை 29.05 சென்டிமீட்டர், வேறுபாடு 12%. ஓரளவுக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் புதுச்சேரியில் கூட இந்த தென்மேற்கு பருவமழையில் பதிவாயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பொறுத்தவரை பதிவான மழை 33.42 சென்டிமீட்டர், இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 21.27 சென்டிமீட்டர், வேறுபாடு 57%. ராமநாதபுரம் மாவட்டம் 17.86 சென்டிமீட்டர் என்பது மழை பதிவாயிருக்கு. இயல்பாக பெய்ய வேண்டிய மழை 8.42 சென்டிமீட்டர், வேறுபாடு 112% இருக்கிறது. தொடர் மழையாக இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த பெய்த மழையளவு குறித்து நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரமும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை இன்னும் முடிவடையவில்லை, தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் மழை தீவிரம் என்பது பல்வேறு மாவட்டங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் நாங்கள் 24 ஹவர்ஸும் நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.